சண்டைக்காரி. சண்டைக்காரியோட ஒரு பெரிய வீட்டில் குடியிருப்பதை பார்க்கலாம். வீட்டின் மேல் ஒரு மூலையில் தங்கியிருப்பதே நலம். நல்ல மனைவியை கண்டுபிடிக்கிறவன் பாக்கியவானாக இருக்கிறான். மனைவி சண்டைக்காரியாக இருந்தால் அவளுடைய புருஷனுக்கு அநேக வேதனைகளும் கஷ்டங்களும் வரும். சண்டைக்காரி தன் புருஷனை கொடுமைப்படுத்துவாள். தன்னுடைய பிள்ளைகளை சரியாய் கவனிக்க மாட்டாள். தன்னுடைய வேலைக்காரர்களையும் வேலைக்காரிகளையும் இரக்கமில்லாமல் அடக்கி ஒடுக்குவாள். ஒரு மனுஷனுடைய வீடு பெரிதாக இருக்கலாம். அந்த வீட்டில் ஆடம்பரமான அழகு பொருட்கள் ஏராளமாய் இருக்கலாம். அந்த வீடு அதிக பொருள் செலவு செய்து அலங்கரிக்கப்பட்டிருக்கலாம். வீட்டில் எல்லா வசதிகளும் இருந்தாலும் வீட்டுக்காரருடைய மனைவி நல்ல மனைவியாக இல்லை என்றால் அந்த வீட்டில் நிம்மதி இருக்காது, சந்தோஷமும் சமாதானமும் ஆறுதலும் இருக்காது. சண்டைக்காரியோட ஒரு பெரிய வீட்டில் குடியிருப்பதை பார்க்கலாம். வீட்டின் மேல் ஒரு மூலையில் தங்கியிருப்பதே நலம். வீட்டுக்காரர் இப்படிப்பட்ட ஓரமான இடத்தையே தனக்கு சாதகமான இடமாக தெரிந்தெடுப்பார். வீட்டின் மூலையில் தனியாக அமைதியாக அமர்ந்திருப்பார். சண்டைக்கார மனைவியின் கடும் சொற்கள் தன்னுடைய செவிகளில் கேட்கக்கூடாது என்பதற்காக அவர் ஓரமாய் ஒதுங்கியே இருப்பார். வீடு சிறியதாக இருந்தாலும் மனைவி நல்லவளாக இருக்கும்போது அந்த வீட்டில் தேவனுடைய ஆசீர்வாதம் தங்கியிருக்கும். வீடு பெரிதாக இருந்தாலும் மனைவி சண்டைக்காரியாக இருக்கும்போது அந்த வீட்டில் தேவனுடைய சாபம் தங்கியிருக்கும். நல்ல மனைவி தன் வீட்டை கட்டுகிறாள், சண்டைக்காரி தன் வீட்டை இடித்து போடுகிறாள்.